Hallelujah. Amen. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கும் இந்த மார்ச் மாதத்தின் கடைசி நாட்களிலே தேவனோடு இணைந்து ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். Hallelujah. இந்த லைவ் ப்ரோக்ராம்ல வர இருக்கிற உங்கள் யாவரையும் ஒருமுறை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹalleluya. அந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் இந்த நேரத்துல ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. எங்களோடு இணைந்து இருக்கிறவர்கள் எல்லாரும் எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க வாங்க. நம்ம எல்லாரும் ஒருமித்த அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. ஆமென். ஆமென். இந்த நேரத்துல எல்லாரும் ஹalleluya தேவனுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். பெரியவர் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆமென். சந்தோஷமாய் தேவனை நாம் ஆராதிக்க நாம் கடந்து செல்ல போகிறோம். அந்த நேரத்தில் எல்லாரும் நம் கண்களை மூடி ஜெபித்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஹalleluya. அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பியோடு துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி டேடி. அப்பா, அந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய சமூகத்துல கூடி ஆராதிக்க இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி, நல்ல நாளுக்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமைகளிலும் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் நல்லவராய், ஆண்டவரே வல்லவராய் இருந்து, போதுமானவராய் இருந்து இந்த லைவ் ப்ரோக்ராமை கர்த்தாவை அநேகர் வந்து இணைந்து ஆராதிக்க கர்த்தர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறபடியால் நன்றி. ஆண்டவரே, அடிமைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாய் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்த போகிறபடியால் நன்றி. இந்த ஆராதனை முழுவதையும் ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, நம்முடைய ஆவியினாலே ஆகும். ஆண்டவரே, இந்த இணைப்பில் இணைய வந்திருக்கிற ஆண்டவரே இன்னும் இணைய இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு வரையும் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். வார்த்தை பகுதி ஆசீர்வதிங்க, ஆராதனை பகுதி ஆசீர்வதிங்க, ஜெப வேளை ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 இஸ்ரவேலே, பயப்படாதே, நான் உன் தேவன், நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், கலங்காதே பயப்படாதே என்று சொல்லி உன்னை தேற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. இந்த நேரத்துல எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிப்போமா? ஹalleluya. Yes. Amen. 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 Thank you Holy Spirit. Yes Daddy. Amen. Amen. Hallelujah. இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே, பயப்படாமே, நானே உன் தேவன், உன்னை நானே தெரிந்து கொண்டே. ஆமென். ஆமென். ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும். ஆமென் ஆண்டவரே, ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் வரவே, மகனே மகளே, தாய் மறந்தாலும் போவதில்லை, மறந்து போவதில்லை, உன்னை மறக்காத தேவன். ஹalleluya. ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் ஆமென் ஆமென். ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே, மகனே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. ஆமென் ஆமென் ஆமென். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஆமென். எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிப்போம். ஆமென் ஆமென். வழியும் அவர்தான், சத்தியமும் அவர்தான், ஜீவனும் அவர்தான். ஆமென். Thank you, Holy Spirit. ஆமென். ஜீவனும் நானே, தீயின் நடுவே நீ நடந்தாலும் மகனே, மகளே. தீயின் நடுவே நீ நடந்தாலும் எரிந்து நீயும் போக மாட்டாய், எரிந்து நீயும் போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போதும் மூழ்கி போவதில்லை. ஆமென். ஆறுகளை நீ கடக்கும் போது மூழ்கி போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஆமென் ஆமென். ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படா. ஆமென் 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 ஆமென். ஹalleluya, glory, hallelujah. ஆமென். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆமென். அவர்தான் நமக்கு எல்லாம். He is our everything, everything. Hallelujah. Thank you, Holy Spirit. Jesus is the Hallelujah, King of Kings, Lord of Lords. Hallelujah. Thank you, Holy Spirit. Amen, amen. ஜீவனும் நானே. Amen, amen, amen. Hallelujah. Amen, amen. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நானே உனக்கு வழி, நானே உனக்கு சத்தியம், நானே உனக்கு ஜீவனா இருக்கிறேன். என்னுடைய ஜீவனே நான் உனக்கு தந்திருக்கிறேன். மகனே, மகளே, நீ பிழைத்து நீ உயிரோடு வாழ வேண்டும் என்றுதான் நான் என்னுடைய ஜீவனை உனக்காக அளித்தேன். ஹalleluya என்று வாக்கு கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எங்களோடு இணைந்திருக்கிறவர்கள், நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க எங்களோடு இணைந்து ஆராதிங்க. ஆராதனை வேளையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஹalleluya, ஆமென். தொடர்ந்து நாம் ஆராதிப்போமா? அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. ஹalleluya, நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். ஹalleluya, ஹalleluya. வேதம் சொல்லி இருக்கிறது, ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, இணைந்து தேவனை ஆராதிங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை பெருக போகிறது. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு போராட்டங்களும் உங்களை அசைக்க முடியாது. ஆமென். இந்த நேரத்துல அவருடைய வார்த்தை சார்ந்திருக்கிற நாம், அவர் தோள்களின் மேல் சாய்ந்திருக்கிற நாம், நம்முடைய தேவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நமக்கு விடுதலை தருவார், நமக்கு சுகம் தருவார். யெகோவா ஈரே, யெகோவா ரப்பா, நாங்களுமே ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆராதிப்பீங்களா? ஹalleluya. Thank you, Holy Spirit. Yes, எல்லாரும் நீங்க ஆராதிப்போம். ஆமென் ஆமென். ஹalleluya. in the live path kondirukra ungal over melum devudey vallamai irangi kondirukkirathu. Hallelujah, hallelujah. Abhishekam en thalaimele aaviyanavar enakkulle endru solli nam ellar inaindha indha abhishekathin vallam ningal ippozhudey pettukolunga. Indha aaradhane velaiyil idhai paathu kondirukkum poludhe devude abhishekathin vallamai ungal kudumbangalile irangi varum. Hallelujah. Thadaigalai karthar maatruvar. Hallelujah. Indha velaiyil nam indha paadai paadi devune aaradhippoma. அபிஷேகத்தின் வலமை நுகங்களை முறிக்கும் கட்டுகளை உடைக்கும் ரீமாலவா சந்தரவரவா லேகேரவலவரிவலவா எல்லாரும் நினைத்து தேவனை ஆராதிங்க. ஹalleluya. yes 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 amen amen amen. தேவ அபிஷேகத்தின் வலமை நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் வீடுகளிலே உங்கள் வேலை ஸ்தலங்களிலே இறங்க போகிறது. தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். ஹalleluya. உங்களுடைய குடும்பத்திலே வாழ்க்கையிலே இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். ஹalleluya. yes ஆராதனை 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 செய்ங்க எல்லாரும். ஆமென் ஆமென். yes தேக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இருதயம் நொறுங்குண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் காயம் கட்டி உங்களுடைய Right now, oh hallelujah! தாமதிப்பது இல்லை, இனி தாமதிப்பது இல்லை. Amen, amen, amen. சீக்கிரமாய் கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். அது சீக்கிரம் நடக்கும். Hallelujah. Amen. இந்த நேரத்தை அப்படியே தேவனை ஆராதிப்போம். Hallelujah. வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிற உடைந்து போயிருக்கிற மகனே மகளை இந்த நேரத்துல அவருடைய சமூகத்துல ஒரு விசுவாசம் அறிக்கை. ஆண்டவரே, நான் நிற்கிற பூமி நிலை குலைந்து போனாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்திருந்தாலும் ஆண்டவரே நான் கர்த்தரே நம்புவேன். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை ஒருவேளை அதை நம்புவதற்கேற்ற சூழ்நிலை இல்லை டேடா, ஆனாலும் நான் கர்த்தரை நம்புவேன். என் தேவன் எனக்கு அஸ்திவாரமா இருக்கிறீர் என்று சொல்லி எந்த சூழ்நிலையிலும் நான் அப்பாவை நம்புவேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நீங்க விசுவாச அறிக்கை செய்யுங்க. நீங்க ஆராதிக்கும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல இறங்கு. ஹalleluya. உங்களுடைய தடைகள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி. ஹalleluya. எரிகோ போன்ற தடைகளை கர்த்தர் உடைப்பார். ஆமென். ஹalleluya. செங்கடலை கர்த்தர் பிளந்து உங்களுக்கு பாதைகளை வழிவகுத்து தருவார். ஹalleluya. உங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை எதிராக இருக்கிறாங்க. Brother and sister, dear சகோதரர், brother and sister, அன்பான சகோதரி சகோதரியே, இந்த நாளிலே தேவ சமூகத்துல ஒப்புக்கொடுத்து இந்த பாடலை பாடுங்க. டாடி, நான் என்னதான் நேர்ந்தாலும் உம்மை மட்டும் நான் நம்புவேன். என்ற நம்பிக்கை நீங்க மட்டும்தான் டேடா. எஸ் சொல்லுங்க. ஆமென். என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் சொல்லுங்க. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அறிக்கை செய்வீங்களா? ஆமென், ஆமென். நம்புவேன் என் இயேசு இருக்கிற இடங்களில் இருந்து ஆராதனை செய்யுங்க. ஆமென். தேவனுக்கும் உங்களுக்கும் தெரியும். தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. ஆமென், ஆமென், ஆமென். என் இயேசு ஒருவரை நம்பு. சொல்லுங்க, தேவனோடு சொல்லுங்க. அப்பா, நான் உம்மைதான் நம்பி இருக்கிறேன். ஆமென், ஆமென். என் தகப்பன் கடந்து வந்திருக்கிறார். ஆராதனை செய். ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். கர்த்தர் வார்த்தையோடு பேசுவாராக. ஹalleluya. அந்த நேரத்தில் தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரியைகளை இன்றைக்கும் அவர் செய்வாராக. ஆமென். நாம் இந்த நாளில் தியானிக்க போகிற வேத வசனம் வார்த்தை என்னவென்றால் எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். My dear brothers and sisters, today we are going to meditate the word on Hebrews chapter 11 verse 1 and 6. முதலாவது 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. Now let us read the first word. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. ஆறாவது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Let us read the verse 6. But without faith it is impossible to please him, for he who comes to God must believe that he is, and that he is the rewarder of those who diligently seek him. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நம்ம faith பற்றி நம்ம பார்க்க போறோம். விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Talk about faith, believe. அருமையான தேவனுடைய ஜனமே, my dear beloved brothers and sisters, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் மிகவும் மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. In our life, faith is the most important thing. தேவனுக்கு பிரியமாய் இருப்பது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். You cannot be loved by God without having faith. நாம் விசுவாசிக்கிறவர்கள் எப்படி விசுவாசிக்க வேண்டுமாம்? தேவனிடத்தில் சேருகிறவன் the one who comes to God அவர் உண்டென்றும் he should believe that he is அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும் he should know that he will provide for the people who seeks him யாரெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ all calls on God அவர்களுக்கெல்லாம் தேவன் பதில் அளிக்கிற தேவன் he will reply for them அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் we should believe in it hallelujah hallelujah அருமையான தேவனுடைய ஜனமே my beloved brothers and sisters விசுவாசம் என்று நாம் நினைக்கும் பொழுதே நமக்கு கண்களுக்கு முன்பதாக வருவது யார் ஆபிரகாம் when we think about faith what does come in our eyes we see abraham amen விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் abraham is the father of faith Hallelujah. Amen. அருமையான தேவனுடைய ஜனமே ஆபிரகாமை பார்க்கும் பொழுது when we see Abraham வசனம் சொல்லுகிறது the word says that அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறது he was not weak in his faith Hallelujah. Hallelujah. அவன் 75வது வயதிலே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் in his 75th year God promised him 25 years அவன் வெயிட் பண்ணிர் காத்திருந்தான் 25 years he waited and believed in God அதன் இடையில பலவிதமான சோதனைகள் பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்ததுண்டு he faced many problems during that time hallelujah ஆகாரோடு சேர்ந்து அங்க ஒரு இஸ்மவேல் என்ற ஒரு மகன் பிறக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது with Ahar there was a situation to bring a son called Ismael அவனுடைய விசுவாசத்தை அசைக்க கூடிய சூழ்நிலைகள் வந்தது there he had a problem to face in his faith ஆனாலும் அவன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான் என்று பார்க்கிறோம் but he didn't leave the faith he was still believing in faith அவன் எவ்வளவேனும் சந்தேகப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் he didn't have a small doubt in his faith hallelujah amen hallelujah அருமையான தேவனுடைய ஜனமே my dear brothers and sisters விசுவாசிக்கிறவர்கள் the one who believes நம்ம என்ன செய்யணும்னா சந்தேகப்பட கூடாது we shouldn't doubt it hallelujah சந்தேகப்படுகிறவன் the one who doubts it வேதத்தில் அருமையாய் வேதம் யாக்கோபு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம் we read on James 1வது அதிகாரம் chapter 1 6வது வசனத்திலே நாம் பார்க்கலாம் verse 6 and 7 சந்தேகப்படுகிறவன் எதையாவிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக சந்தேகப்படுகிறவன் எப்படி இருக்கிறானாம் காற்றினால் அலைப்படுகிற அலைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது The word says that the one who doubts in faith is like a wave of the sea driven and tossed by the wind ஆமென் ஆமென் அருமையான தேவனுடைய ஜனமே My dear brothers and sisters இந்த வேத வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில when you hear the word of God விசுவாசத்தில் நம்ம எந்த அளவு எவ்வளவேனும் சந்தேகப்பட கூடாது hallelujah doubt our faith இந்த ஆபிரகாம் பாருங்க அவருடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்தார் the Abraham saw a miraculous wonder hallelujah amen hallelujah supernatural miracle இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை he saw a supernatural miracle அவனுடைய கற்பம் செத்து போனது என்று தெரிந்த பிற்பாடும் even after the womb was died அவர்களுடைய அதிக வயது சென்றவர்களாய் சாராளும் ஆபிரகாமும் இருந்த பொழுதிலும் even after they were aged கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை விசுவாசித்தார்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் they believed in God hallelujah 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 அருமையான தேவனுடைய ஜனமே My dear brothers and sisters ஒரு percentage கூட நம்முடைய வாழ்க்கையில சந்தேகப்பட கூடாது hallelujah this believe even 1% நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தை கவிழ்க்கப்படுகிற சூழ்நிலை கூட ஒருவேளை நம்மை நோக்கி எதிர்பார்த்து கடந்து வரலாம் certain times problems may arise against us ஆனால் ஆபிரகாமை போல but like Abraham வார்த்தையின் மேல தேவனுடைய வார்த்தையின் மேல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல நீங்கள் விசுவாசமாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் God will surely do இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை உங்களுக்கு செய்ய முடியும் Amen he will do a great miracle a supernatural miracle Amen hallelujah Amen hallelujah யாருக்கெல்லாம் இன்றைக்கு supernatural miracle நடக்க வேண்டும் who all wants a supernatural miracle இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் யாருக்கெல்லாம் வேண்டும் who all all needs a miracle apart from this nature. Just ninge or avude vaarthai visuvasithal podum. Just believe in God. Avude vaarthai visuvasithal podum. Just believe him. எந்த ஒரு சந்தேகமும் படாதபடி அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் போதும். Without any doubt, believe in his word. அவருடைய வேதம் சொல்லி இருக்குது கடுகு அளவு விசுவாசம் இருந்தால். His word says that like a seed, if you have a belief. மலையை பார்த்து பெயர்ந்து போ சொன்னா அது பெயர்ந்து போகுமா? If you say to the mountains, move away, it will move. Amen. Hallelujah. Amen. Hallelujah. ஒருவேளை உங்களுடைய பிரச்சனை மலை போல இருக்கலாம். Your problems may be like the mountains. உங்களுடைய சூழ்நிலை ஒரு மலை போல இருக்கலாம். The situations may be like the mountains. நம்புவதற்கு ஏதுமில்லாத ஒரு சூழ்நிலையில கடந்து சென்று கொண்டிருக்கலாம். There won't be any way for belief or faith. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது But if you believe in God without any doubt, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார். God will do a wonderful miracle in your life. Mark chapter 11:24 மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24 வசனம் என்ன சொல்கிறது என்றால் Mark chapter 11:24 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் if you believe ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ and you pray நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று you will receive it. அருமையான தேவனுடைய ஜனமே my beloved brothers and sisters உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தந்திருப்பார். God have given you a word. ஆனால் சூழ்நிலைகள் ஒருவேளை எதிர்மறையா இருக்கலாம். But the situations may be against it. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. God says believe in it. ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதும் இல்லாமல் இருந்த பொழுதிலும் அந்த சூழ்நிலை எதிர்மறையா இருந்த பொழுதிலும் For Abraham, even though the situations were against his faith, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. He believed in God and he found righteousness. இன்னொரு காரியம் என்னவென்றால் நாம் விசுவாசித்து அதை நாம் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை செய்கிறது மட்டுமல்ல. There is another thing when we believe when we just say that we believe ஆனால் அதை கிரியைகளில் காண்பிக்க வேண்டும். But if we don't show them in our works, it's nothing. Amen. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. Without works the faith is death. Hallelujah. Hallelujah. இந்த ஆபிரகாமை பாருங்க. When we see Abraham, ஐசாக்கை பலியிட வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன பொழுது when God told Abraham to sacrifice his son, அவனுடைய கிரியைகளினால் தேவன் அவன் நீதிமானாக்கப்பட்டான். Through his works he got righteousness, mercy in God's eyes. Hallelujah. Hallelujah. அவன் எந்த ஒரு பதட்டம் படாதபடி எந்த ஒரு நோ என்று ஆன்சர் சொல்லாதபடி கர்த்தர் சொன்னபடி அவன் ஈசாக்கை பலிக்கு ஒப்பு கொடுத்தான். Without anything he accepted to sacrifice his son Isaac to God. Hallelujah. Hallelujah. அவனுக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு தெரியும் ஈசாக்கை தந்தது கர்த்தர். Hallelujah. Abraham knows that Isaac is given by God. இல்லாதவர்களை இருப்பதை போல் அழைக்கிற தேவன், மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன் என்பதை அறிந்ததனால God has the power to raise the people who are dead. அவன் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் அவனுடைய கிரியைகளினால விசுவாசத்தோடு ஈசாக்கை அவன் என்ன செய்தான், பலியிட ஒப்பு கொடுத்தான். ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே தடுத்து நிறுத்தினார். என் பிள்ளையின் மேல கையை போடாதே என்று. Hallelujah. Without any doubt he obeyed God and God said do not put your hands on my son Isaac. Hallelujah. Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய விசுவாசம் கிரியைகளில் காணப்பட வேண்டும். We should show our works in the faith. Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Amen. Who all says amen? Hallelujah. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God is going to do a wonderful miracle in your life. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை விசுவாசிங்க. Believe in God now. நம்புவதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க. Even if it is against your belief. தேவனுடைய வார்த்தை believe in God. தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது when you have faith in God, கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். God will do a great miracle in your life. Hallelujah. Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே, my beloved brothers and sisters, அநேகர் நீங்க குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். Maybe you might have worried for your child. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம் அற்புதத்திற்காய். Maybe you might be seeking for healing from your sickness. பிசினஸுக்காக நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு பிசினஸுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம். Maybe you may be seeking for a good. என்னுடைய கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். You might be have been for coming out of the financial problems. நல்ல ஒரு வேலைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க. எந்த காரியத்துல நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். When you believe and you pray, God is going to do a great miracle in your life. அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ள தேவன். ஹalleluya. He is able to raise the dead. உங்களுடைய வாழ்க்கையில எது இல்லையோ அதை இருப்பதை போல் அழைக்கிற தேவன். The God can bring what is not there in your life. Hallelujah. Hallelujah. குழந்தை இல்லையா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். God is going to give you a child. அருமையான தேவனுடைய ஜனமே ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்க போகிறேன். I'm going to end this message by saying a testimony. ஒரு என்னுடைய மகன் ஐசக் இங்க இருக்குறதை நீங்க பார்க்கிறீங்க. My son Isaac is here. என்னுடைய முதல் கன்சீவ் அந்த கற்பத்திற்கு முன்பதாக டாக்டர்கள் மெடிசின் எல்லாம் நாங்கள் எடுத்தோம். அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னால டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், இனி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் பிள்ளை பிறக்கும் என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலைக்குள்ளாய் நான் கடந்து வந்தேன். You need to take medications and then only you could be able to bear a child. Amen. Hallelujah. ஆனால் ஒரு வருடமாய் நான் மெடிகேஷன் எடுத்து என்னுடைய உடம்பு வெலவினமாய் காணப்பட்டது. One year I took the medications and I had a lot of pains. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் அந்த கற்பம் எதுவுமே தரிக்கவில்லை. But there I didn't conceive a child. அடுத்ததாக அவர்கள் சொன்னார்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்குறதனால இன்ஜெக்ஷன் போட வேண்டும் என்று சொன்னார்கள். Then they said to put injection due to hormone imbalance. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்தேன். I cried to the Lord. ஜீசஸ் நான் என்னையில இருந்து இந்த மெடிசின் எல்லாவற்றையும் நான் ஒதுக்கி வைத்து விட்டு today onwards I'm making the medicines away from me. நான் உம்முடைய சமூகத்தில் நான் ஜெபத்தோடு கடந்து வருகிறேன். உம்மால முடியும், அண்ணாளுக்கு அற்புதத்தை செய்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யமால் முடியும் என்று ஜெபித்தேன். I'm coming to your presence, leaving everything. I'm just believing you. One who did a great miracle for Hannah, you can make for me also, and I believed in him. Amen. கர்த்தருடைய கிருபையினால ஒப்பு கொடுத்த அந்த மெடிசின்ஸ் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டேன். தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு அழுது புலம்பி தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த நீர் தான் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும். With this grace, I threw all the medicines and I waited in God. நான் ஜெபித்த அந்த வருடத்துல நவம்பர் மாதத்துல கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் கன்சீவ் ஆகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். Hallelujah. Hallelujah. டாக்டர்கள் எல்லாரும் கைவிட்ட நேரத்திலும் கர்த்தர் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்து அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். When all the doctors left me, God was near me. He took hold of me and he blessed me with a child. Amen. அதுதான் ஐசக் உங்களுடைய முன்பதாக இன்றைக்கு faith பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு முன்பதாக அவன் சாட்சியாய் நிற்கிறான். Hallelujah. Isaac here, who's talking about faith here. அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புத்திரன் என்ற பெயரை வைத்து ஊழியத்திற்காக நான் சமர்ப்பித்தேன். Hallelujah. That's the reason we have named him Isaac. Hallelujah. கர்த்தர் கிருபையாய் இந்த குவைத் தேசத்திலே 12th முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். God has granted him to finish the 12th year. இதுவரைக்கும் கர்த்தர் ஊழியத்திலே எடுத்து பயன்படுத்தி வருகிறார். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக்கங்க. இவன் தான் உங்களுடைய மத்தியில சாட்சியாய் இன்றைக்கு நிற்கிறான். Hallelujah. God has been using him in the ministries and he is going to be a testimony for in front of you. அருமையான தேவனுடைய தேவ சமூகத்திலே நம்ம முழுமையாய் அதான் நான் சொல்றேன் சந்தேகப்படவே கூடாது. With fullness in God we should believe without any doubting. நம்முடைய தேவ சமூகத்துல நம்மை ஒப்புக்கொடுத்து நம்ம காத்திருக்கும் பொழுது முழுமையாய் ஒப்புக்கொடுத்து விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் தேவ சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்றால் என் தேவனால் முடியும், என் தேவனால் மட்டும்தான் அற்புதத்தை செய்ய முடியும் என்று காத்திருப்பீர்கள் என்றால் without doubting when we wait on God is able to do a great miracle in our life. Hallelujah. இப்படிப்பட்ட அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. Hallelujah. Hallelujah. You're going to see miracles. Supernatural. மருத்துவத்திற்கும் அப்பாற்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்வார். God is going to do a supernatural miracle. விஞ்ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். Apart from the science, God is going to do a great miracle. சட்டதிட்டங்களுக்கும் அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். Amen. Hallelujah. 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 அருமையான தேவனுடைய ஜனமே, my dear brothers and sisters, இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் ஒரு விசை தட்டி எழுப்புகிறார். God is going to raise your faith once more. சூழ்நிலை நிமித்தமாக சந்தேகத்தோடு ஒருவேளை இருப்பீர்களா என்றால் due to situations do you doubt in your faith. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை நீங்க பெருக்கிக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் உம்மைதான் விசுவாசிக்கிறேன், உம்மைதான் நம்பி இருக்கிறேன், நீங்க தான் எனக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று. Gather your faith saying that God, I just believe in you, I'm just having faith in you. Hallelujah. 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 Amen. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். Great miracle in your life and he is going to make your testimony here. Hallelujah. Hallelujah. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தோடு, ஆமென், விசுவாசத்தோடு காத்திருங்கள். With faith let us believe in him. ஒரு முறை கூட நான் சொல்றேன், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளை கர்த்தர் செய்ய போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். ஒருக்க எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் அறிக்கை செய்யலாமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.